நான் வந்து இன்னைக்கு மூக்குத்துறவுன்னு சொல்லிட்டு கே பாலமுருகன் அவருடைய சிறுகதை குறித்து பேச போகிறேன். இவர் வந்து ஒரு மலேசிய இலக்கியவாதி. இவர் வந்து கனவு இந்த சயின்ஸ் செக்ஷன் வந்து மலேசியாவில் வர்ற தமிழ் இலக்கியத்தில் முதல் நூல் இது. இந்த கதையில் வந்து மொத்தம் 12 சிறுகதைகள் இருக்குது. 12 சிறுகதைகளுமே வந்து அறிவியலை தாவரங்களை பற்றி பேசுகிற நாவல், சாரி பேசுகிற சிறுகதை. இதில் ஒரு 4 சிறுகதைகளை பற்றி நான் பேசுகிறேன். முதல் சிறுகதை வந்து சடங்கு. சடங்கு எப்படின்னா, கதை ஓப்பன் ஆகும் போதே ஒரு குடும்பம், அதாவது ஒரு நடுவயது ஆணும் நடுவயது பெண்ணும் அவங்களோட மகள் ஒரு முதிய வயது ஒரு ஆண் கந்தசாமின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு பூஜையோடு அந்த கதை தொடங்குது. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மலையை வந்து உன்னிப்பாக அந்த பெண் கவனிக்கிறான். பெரியவருக்கு வந்து தாத்தா கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து கதை கேட்டுக்கிட்டே இருக்கிறா, என்னை பற்றி ஏதாவது கதை சொல்லு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இல்லாத அந்த ஒரு மலைக்குள்ளே அந்த சைலன்ஸ் வந்து அவங்களை என்ன பண்ணுது அப்படின்ற. தாத்தாவை வந்து என்ன சொல்கிறாருன்னா, மகன் வந்து நீங்கள் மலையை நோக்கி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போகும்போது என்னென்னா, அவருக்கு ஒரு 2 நாளைக்கான உணவு பொட்டலங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. சரி, இந்த மலை எந்த மலை அப்படின்னா மலாவாத்தி மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மலைக்கு ட்ரெக்கிங் போன நிறைய நண்பர்கள் திரும்பி வந்தது கிடையாது. அதோட இந்த மலைக்கு போன வயோதிகர்கள் வந்து திரும்பி வந்ததா குறிப்புகளே கிடையாது. நீங்கள் தேடினாலும் அவங்கள கண்டெடுக்கவே முடியவே முடியாது அப்படின்ற இடத்துக்கு வந்து ஒரு முதியவரை ஒரு குடும்பம் அனுப்பி வைக்குது. இது ஏன் அனுப்பி வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்விக்கு வந்து தாத்தா திருப்பி ரிட்டர்ன் போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிலம் என்பது ஒரு கனவு போன்றது. அதுவும் இந்த மலாவாத்தி மலை சுற்றி உருவாக்கப்பட்டிருந்த அரசியல் சட்டங்கள் எளிய மனிதர்களுக்கானது மட்டுமே. பணம் இல்லாதவன் நிலம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்நோட்டை கொடுத்துட்டு கிளம்புறாரு. போகிற தாத்தாவை அந்த மலை வந்து அடர்ந்த மரங்கள் வந்து மறைச்சிக்கிறது. இப்போது அவர் மகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக சன்யூஸ்னு ஒரு நிலம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், அதை பிடிச்சிக்கோங்க, அதுதான் அவங்களோட இறுதி வெளிச்சம்னு சொல்லி அனுப்புகிறாரு. போகிற தாத்தா வந்து அந்த மலையோட மலையாக காணாமல் போகிறாரு. இதோட கதை முடியுது. சரி, வந்தாங்க, தாத்தாவை ஏன் மலை நோக்கி அனுப்பணும், அதுவும் போனால் திரும்பி வராத ஒரு இடத்துக்கு வந்து ஏன் ஒரு வயோதிகரை நீங்கள் அனுப்பணுன்ற கேள்விக்கு கதைக்குள்ளே நீங்கள் அறிவியலாக தேடினாலும் அங்கே விடை இருக்குது. நீங்கள் வந்து எமோஷ்னலாக பார்த்தாலும் அதுக்கு ஒரு விடை இருக்குது. அதாவது ஒரு நல்ல திருப்பை, ஒரு கதைன்றது வந்து ஒரு முடிச்சை மட்டும் வச்சுக்கக்கூடாது. உங்களை திருப்பி திருப்பி வாசிக்கிறதுக்கான எல்லா லூப் ஹோல்ஸையும் கதை வச்சுருக்கணும். இது அந்த மாதிரி சாத்தியங்களை வச்சுருக்கிற ஒரு கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையும் கூட முதல் கதையாக இருந்தனால. 2வது வந்து மீசாகின்ற 2வது கதை. அந்த கதைக்குள்ளே என்ன அப்படின்னா, ஒரு போன்சாய் மரம், ஜப்பானியர்கள் வந்து அதிகமாக வளர்க்குற போன்சாய் மரம், அந்த போன்சாயில் வந்து அதிகமாக ஆர்வம் ஏற்பட்டு போன்சாயை வளர்க்குறாங்க. பெரிய ஆளு மரம், அதோட விழுதுகள் எப்படி, அதோட விருட்சம், அது எவ்வளோ நிழல் கொடுக்கும், ஈவன் வந்து அதிகமாக சத்தம் எழுப்புற இலைகள் வந்து ஆழமரத்துக்கு தான் இருக்கும். அதோட ஒரு நாளைக்கு 2700 கிலோ அளவில் பிராணவாயை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தை நீங்கள் வந்து ஒரு கையளவு போன்சாயாக மாற்றுறதுக்கு பின்னாடி இருக்கிற வன்முறை, அதை வந்து மீசாகின்ற ஒரு பெண் வந்து பேசுகிறான். அது எப்படி ஜப்பானியர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, போன்சாய தெய்வமாகவும் மீசாகியை வந்து சாத்தானாகவும் குறியீடாக்குறாங்க. இப்போது இந்த கதைக்குள்ளே நீங்கள் வந்து கதையாக பார்த்தாலும் இருக்கலாம், அரசியலாக தேடினாலுமே இதுக்குள்ளே பெரிய அரசியலும் இருக்குது. மலைய அரசியலை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கதையை அரசியலாகவும் நீங்கள் அணுக முடியும். இதுக்குள்ளே சயின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாலுமே தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அது கதைநாயகன் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு கனவு வருது. எப்போ பார்த்தாலும் அவன் கண்ணை முழிக்கும் போது அவனோட கை கால்கள் வந்து ரொம்ப சின்னதாக போயிடுது, கண்ணை மட்டும் பெருசாக இருக்குது. அவங்க அம்மா வந்து ஒரு பொம்மையோடு எப்போவுமே விளாண்டுக்கிட்டே இருக்கிறான். இவனோட கனவு வந்து எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே அவங்க தாத்தாவோட அந்த போன்சாயோட வளர்ப்பில் இருந்தனால அவன் தன்னை ரொம்ப இறுக்கமாக காமிச்சுக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அவன் வந்து 40 அவனை வந்து அவனே அவனுக்கு எப்படி தெரிகிறான் அப்படின்னா, 6 சின்ன பையனாக ஃபீல் பண்ணுறான். தன்னை ஒரு வளர்ந்தவனாக அவனால் உணர்ந்துக்கவே முடியலை. சுற்றி இருக்க மனிதர்களும் அவனை ஒரு வளர்ந்தவனாக பார்க்கவே கிடையாது. ஸோ தனிச்சு இருக்கிற அந்த மனம் வந்து சிக்கலுக்குள்ளாகிற அந்த இடத்த வந்து கதை ரொம்ப அழகாக சொல்லுது. இதை படிமங்களை வந்து நீங்கள் கதாபாத்திரத்துக்கு மேலே ஏற்றும் போது அது திறக்கிற விஷயன்றது வந்து ரொம்ப அப்பட்டமாக இருக்குது. இதில் என்னென்னா, போன்சாய் மரங்கள் கிட்டே வந்து நீங்கள் பேசிடவே கூடாது, பேசிட்டால் அது வளர்ந்துடும் அப்படின்ற அந்த ஒரு குறியீடு இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மனசுக்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவான். ஸோ இப்படி இந்த கதை வந்து நல்ல கதையாகவும் இருக்குது, அது அரசியல் தன்மையோடையும் இருக்குது, அது அறிவியலையும் கையில் வந்து பத்திரமாக பிடிச்சிட்டு இருக்குது. இப்போ இந்த கதையை நீங்கள் எத்தனை முறை வாசித்தாலும் அத்தனை முறையும் வேறு வேறையாக வந்து
திறந்துக்கிட்டே இருக்குது அந்த கதை. ஸோ ரொம்ப நல்ல ஒரு கதையாக எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த கதை. இன்னும் சொல்லப்போனால் இந்த கதை வந்து வாசித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண கதை. இந்த கதையை வாசித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அடுத்த கதையை வாசிக்கவே வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நான் போயிட்டேன். காரணம் வந்து அந்த கதையில் வந்து ஒரு குறியீடு ஒன்று இருக்கும், என்னென்னா போன்சாய்க்கு வந்து மீசாகி வந்து போன்சாய் பற்றி என்ன சொல்கிறா அப்படின்னா, வானத்தை உங்கள் வீட்டு கழிவறை தொட்டியில் மிதக்க விடுகிறேங்க அப்படின்ட்டு. அதாவது ஒரு போன்சாய், வானம்ன்றது ஒரு திறந்த வெளி, எவ்வளோ பெரிய வானத்தை வந்து அது ஒரு கழிவறை தொட்டியாக சிந்திக்கிற மனசு இருக்குல்ல, இதுக்கு மேலே இந்த இந்த கதைக்குள்ளே வந்து எனக்கு உள்ளே போகவும் முடியலை. எனக்கு ரொம்ப பெரிய நிறைவை வந்து இந்த கதை வந்து கொடுத்துருச்சு. ரொம்ப பெரிய திருப்தியில் இருந்தால் என்ன சொல்லப்போனால் என்னால் அடுத்து எந்த வேலைகளையுமே பார்க்கவே முடியல. இந்த கதை கொடுத்த அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஃபீலை கொடுத்துச்சு. அடுத்து வந்து ப்ரோதோஸ்னு மூன்றாவது கதை சொல்கிறேன். இந்த கதை வந்து நம்மளோட ஹார்மோனோட, அதாவது எப்பயுமே அந்த ஃப்ரைடு சிக்கன்ஸ்க்கு வந்து ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த அந்த சிக்கனை சாப்பிட்ட ஆண்களும் பெண்களும் என்னவா ஆகிறாங்க அப்படின்றது தான் கதை. நம்ம வந்து தமிழ் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், ஆண்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கர்ப்பமாக இருப்பாங்க, பெண்கள் வந்து ஒரு மாதிரி, அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. இங்கே வந்து அப்படி இருக்குது, என்னென்னா ஆண்களுக்கு வந்து மார்பகங்கள் முளைச்சிடுது, பெண்கள் வந்து ஆண்களுக்குரிய அத்தனை சீற்றங்களோடுமே இருக்கிறாங்க. அப்போது அந்த ஒரு ஆண் சொல்கிறான், எனக்கு வந்து பாவ மூட்டைகள் தொங்கு, அவனுக்கு மார்பகம் வளர்ந்த பிறகு எனக்கு பாவ மூட்டைகள் தொங்குதுன்னு. எனக்கு ஜென்ரலாக வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் இப்போ தெரியுதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கதை வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கதையை பாசிங்க, ரொம்ப நல்ல கதை. அது என்னென்னா ஒரு ஹார்மோனல் வந்து உங்களை என்ன மாதிரி உங்களோட சமநிலையை குலைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து உங்களோட அத்தனை கோட்பாடுகளையுமே அது என்ன பண்ணுது, அடித்து துவம்சம் பண்ணுது. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல கதை அந்த கதை. அடுத்து வந்து மூக்குத்துறவு. இந்த கதை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல நல்ல கதை. அதாவது நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தியான கிளாஸ்க்கெலாம் போனால் நல்லா மூச்சு எழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கதையை வாசிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் ரெண்டு தடவை பிராணாயாமம் பண்ணேன். அதாவது நீங்கள் ரெண்டு துவாரம் வழியாக சுவாசிக்கிறதுன்றது வந்து எவ்வளோ ரிலீஃபாக இருக்குதுன்னு. சுற்றி ஃபேன், ஃபேன் ஓடுது, மரம், மரம் அசையுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு சுற்றி வந்து காற்றே இல்லைன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் ஒரு துவாரம் வழியாக மட்டும்தான் நீ சுவாசிக்கணும், அது மட்டும் கிடையாது. உன் உடம்புல காற்று எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீ என்ன பண்ணணும்னா ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. உனக்கு மழைக்காற்று இருக்கா, ஒரு நாளைக்கு நீ ரெண்டு தடவை தான் மழைக்காற்றை வெளியேற்றணும். உனக்கு இருமணுமா, அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீ பேசணுமா, அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சரி, நான் என்ன தாண்டா பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டால், எல்லாத்துக்கும் நீ வந்து சகிப்புத்தன்மை இருக்கக்கூடாது, உனக்கு வந்து அன்பு இருக்கக்கூடாது, எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது. பேசுனா மூச்சு வாங்கும், காற்று வெளியே போகும். அப்போ ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் 50 வயசு தான் அப்படின்றப்போ நீ சுற்றி இருக்க மனிதர்களை என்னவா பார்ப்பேன். பகிர்ந்துக்கிறதுக்கு மனுஷங்க இருக்காங்க, ஆனால் ஒரு அளவுக்கு மீறி என்னால் பகிர்ந்துக்கவே முடியாதுன்ற அந்த இடம் இருக்குல்ல, ரொம்ப பெரிய கொடுமையை வந்து இந்த கதை எனக்கு கொடுத்துச்சு. அதாவது நினச்சிதான் என்னால் எக்ஸாக்டாக பேச முடியல, ஆனால் இந்த கதை வந்து நிறைய 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 யோசிக்க வச்சுது. சுற்றி இருக்கிறத நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அதை என்னவா பார்க்குறோம் அப்படின்ற இடம் இருக்குல்ல. அதில் வந்து கதையில் வந்து ஒரு அறையை வந்து ரெண்டு நண்பர்கள் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரு நண்பர் வந்து 50 வயசுக்கு மேலேனா அங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதுக்கு மேலே நீ உயிர் வரலாம் கூடாது, உடனே நாங்கள் சுட்டு கொன்றுவோம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அப்போ தன்னோட ரூமை ஷேர் பண்ணிக்கிற ஒரு பையனோட அம்மா அப்பாவுக்கு 50 வயசு கம்ப்ளீட் ஆகுது, அவங்களும் மறுநாள் சுட்டு கொல்ல போகிறாங்க. இவனோட மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் கத்த முடியாது, ஏன்னா நான் ஒரு மூக்கு வழியாக தான், ஒரு துவாரம் வழியாக தான் நான் சுவாசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ண போனால் அவன் ரொம்ப வெக்ஸாக இருக்கிறான், அதை சொல்லக்கூட அவனால் முடியலை. ஒரு கட்டத்தில் ஆள் கத்திட்டு அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிறான். கூட இருக்கவனுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நல்ல வேலை செத்துட்டான், நான் இன்னும் கொஞ்சம் இந்த அறையை வந்து சுதந்திரமாக பயன்படுத்திக்க முடியுன்ற அந்த ஒரு இடம் இருக்குல்ல. நாம் மனிதர்களை என்னவா பார்க்குறோம் அப்படின்றத இந்த கதை வந்து என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சது. ரொம்ப நல்ல கதை, வாய்ப்பு இருந்தால் அந்த கதையை படிங்க. சரி, எனக்கு இந்த 4 கதையை சொல்லணும்னு நினச்சேன். இதை தாண்டி இந்த கதையில் ரொம்ப ஃபேவரட்டான கதை அப்படின்னா, கடவுளின் வாயின்னு ஒரு கதை இருக்கும், ரொம்ப நல்ல கதை. மொத்தம் 12 கதைகள் இருக்குது, இந்த 12 கதைகளையும் நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும்.
நல்ல அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கதை. சரி, இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன், நான் இந்த இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன். இந்த கதைக்குள்ளேருந்து எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்றது, முதல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன்னாலே எல்லாமே பயப்படுவோம், எப்பா ஒரு கதையை நான் கதையாக தெரிஞ்சுக்கிறேன், இதுக்குள்ள அறிவியலை போய் படிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அந்த கதையை நான் கனெக்ட் பண்ணி எனக்கு தேவையில்லாத வேலைன்றதுனா எல்லாருக்குமே தோணும். இந்த கதை என்னென்னா, நீங்கள் அறிவியலை தெரிஞ்சிருந்தாலும் இது அதுக்குரிய திறவுகளோடு இருக்குது. இந்த கதைக்குள்ளே இருக்க அறிவியலை உங்களால் புரிஞ்சிக்க முடியாட்டினாலுமே அந்த கதை வந்து அந்த கதைக்குரிய தன்மையோடு இருக்குது. சரி, எனக்கு இந்த கதை ஏன் ஃபேவரட் அப்படின்னா, எனக்கு பரிச்சயம் இல்லாத நிலத்திலேருந்து ஒரு கதை வந்து என்னை சேருது. ஸோ அப்போ எனக்கு பரிச்சயமற்ற நிலத்திலேருந்து ஒரு கதை வந்து சேரும்போது அந்த கதைக்குரிய அம்சங்களும் அங்கே இருக்க புலங்கு சொற்களும் அவங்களோட நாகரீகங்கள் பழக்க வழக்கம் எல்லாமே என்ன எந்த அளவுக்கு ரீச் பண்ணுது, நான் எந்த அளவுக்கு தகவல் அறிவோடு இருக்கேன், அதை இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு அது எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து இந்த கதை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இன்னும் சொல்லப்போனால், நான் சிங்கப்பூர் நாவல் வந்து சாரி மலேசியா நாவல் வந்து ஆல்ரெடி ஒன்று வாசிச்சிருக்கேன், அதில் இருக்க கலை சொற்கள் எனக்கு இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. நீங்கள் வந்து நான் ஒன்று ரெஃபர் பண்ணுவேன், என்னென்னா இந்த பிஆர் டீம்லாம் ஒன்று சொல்லுவாங்கல்ல சோஷியல் மீடியாவில், நான் வந்து கன்ஃபார்மாக சொல்வேன் இந்த கதையை வந்து நீங்கள் வாசிக்கணும், இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரக்கூடிய ஒரு கதை. அது வாய்ப்பு இருக்கிற எல்லோரும் இந்த கதையை வாங்கி வாசித்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. வாய்ப்புக்கு நன்றி.